அன்பார்ந்த மைவித்தியார்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நம் நிறுவனத்தில் ஒரு நபர் உறுப்பினராக இணையும் போது ஓஎம்ஆ என்ட்ரா வராரு, தட் இஸ் ஓப்பனிங் மெம்பர். இதற்கு அவர் எந்த தொகையும் செலுத்துவதில்லை. நிறுவனத்தின் செயல் திட்டம் என்ன, அதில் ஏன்பனதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இதெல்லாம் நம்மால் செய்ய முடியுதா, இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் மேல்கொண்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிற முடிவுக்கு வர்றார். அப்படி ஒரு முடிவுக்கு வரும்போது ஓஎம்ஆவே டிராவல் பண்ணலாம், அதுலேயே ரெகுலராக 5 ரூபா ஏர்ன் பண்ணலாம், அதுக்கப்புறம் தேவைப்படும் போது பிஎம் ஆகலாம், அதுவும் எப்போ தேவையோ அப்போ ஆகிக்கலாம்னு சொல்லி கம்பெனி முழு சுதந்திரம் அவர் கொடுத்துருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன அப்படின்னா ஓஎம்ல இருந்து பிஎம் ஆகிறதான். அந்த பிஎம் ஆகிறதுக்கும் 2 ரூட் இருக்கு. ஒன்று, நம்முடைய அற்புதமான ஃபேஸ் கேர் பேக், அவர் ஓன் ப்ராடக்ட், 450 ரூபா எம்ஆர்பி, அதை வந்து 360 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி அவர் வந்து பிஎம் ஆகிக்கலாம். அல்லது தனக்கில 9 நபர்களில் ஓஎம்ஆ இணைச்சி விட்டு அந்த 9 பேத்தையுமே 100 ரூபாய்க்கு இன்கம் ஏன் பண்ண வச்சு ஓஎம்ஆவே எஸ்டியா மாற்ற வச்சா இவரும் எஸ்டி ஆகிட்டா ஆட்டோமேட்டிக்காக அதை சப்மிட் பண்ணி அதன் மூலியமாக பிஎம் ஆக முடியும். அதுக்கான ப்ராடக்ட்டும் கிடைச்சிரும். ஸோ பிஎம்க்கான எல்லா பெனிஃபிட் வந்துடும். ஸோ மொத்தத்தில் பிஎம் ஆகிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ என்னன்னா பிஎம் ஆயாச்சு, மேல்கொண்டு நம்ம ஆட்ஸில் இன்கம் ஏன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் கம்பெனி அதுக்கு 4 பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம். அதில் முதல் விஷயம் சில்வர் பிளான் ஒரு பிளான் இருக்கு. இந்த சில்வர் பிளான் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற அற்புதமான ஒரு ப்ராடக்ட், ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், மைவி3 ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ், நம்முடைய உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுற விதமாக, அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் விதமாக ஒரு சூப்பரான காம்பினேஷன் உருவான ஒரு அற்புதமான ப்ராடக்ட் மைவி3 ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ். அதோடைய ரேட் வந்து 3900 ரூபாய் எம்ஆர்பி. அந்த பேக்கெட்டை ஏற்கனவே பிஎம்ஐ நம்ம வாங்குறதுனால டிபி ரேட்டுக்கு, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ்னு சொல்லக்கூடிய அந்த டிபி ரேட்டுக்கு 3060 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நம்முடைய அற்புதமான ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிருது. அது இல்லாமல் தினசரி 12 ரூபீஸுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிது. இது சில்வர் மெம்பருக்கான பெனிஃபிட். ஒருவேளை சில்வர் விட எனக்கு வேறு ஏதாவது பெட்டராக இருக்குமானு ஒருத்தர் கேட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கும் கம்பெனி ஆப்ஷன் கொடுக்குது. அது பேர் கோல்டு மெம்பர்ஷிப்னு பேர். அப்படி ஒருத்தர் கோல்டு ஆக விரும்புனா ஃபஸ்ட்டு பிஎம்ஆ இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கோல்டு பற்றி யோசிக்க முடியும். அப்படி கோல்டு ஆக விரும்புனா நம்முடைய இந்த அற்புதமான மைவி3 ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேப்சூல் ஒரே ஸ்லாட்டில் 10 பேக்கெட் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணாருன்னா 39000 ரூபாய் எம்ஆர்பி. பட் அவர் வந்து 30350 ரூபா பே பண்ணால் போதும், 10 ப்ராடக்ட் கிடச்சிரும். அது அவரும் அவர் குடும்பத்துக்கு எல்லாருமே சாப்பிட்டு உடம்புடைய எதிர்சக்தியை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோல்டு மெம்பராக அப்கிரேட் ஆகிக்கலாம். டெய்லி 120 ரூபாய்க்கு ஆட்ஸ் பார்த்து இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே தான் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் கம்பெனி வாய்ப்பு கொடுக்குது. அதுக்கு பேர் டைமண்ட் மெம்பர்ஷிப் பேர். அதாவது நம்முடைய இந்த மைவி3 ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ் வந்து 1 வாங்கினா சில்வர், 10 வாங்கினா கோல்டு, அதே சமயத்தில் 20 வாங்கிட்டாருன்னா அதனுடைய காஸ்ட் ஒரு பேக்கெட் வந்து 3900 ரூபா, 20 வரும்போது 78000 ரூபா எம்ஆர்பி வருது. பட் அதை டிபி ரேட்டான 60600 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா 20 பேக்கெட் நம்முடைய மைவி3 ஆயுர்வேதிக் கேப்சூல் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் டைமண்டுங்கிற பொசிஷன் கிடச்சிரும். அந்த டைமண்ட் அப்கிரேட் ஆனதுனால தினசரி 240 ரூபாய்க்கு ஆட்ஸ் பார்த்து இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏதாவது மேலே பேக் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், ஒரு ஃபைனல் பேக், க்ரௌன் பேக். அந்த பேக் பொறுத்தளவுக்கு என்னென்னா, இதே மைவி3 ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸை 1 வாங்கினா சில்வர், 10 வாங்கினா கோல்டு, 20 வாங்கினா டைமண்ட், அதுவே 40 பேக்கெட் ஒரே ஸ்லாட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டார்னா அவர் பேர் க்ரௌன் மெம்பர்னு பேர். ஆக்சுவலாக ஒரு பேக்கெட் 3900 ரூபான்னு சொன்னால் 40 பேக்கெட்டுக்கு 156000 ரூபா. 156000 ரூபா எம்ஆர்பி கொண்ட இந்த ப்ராடக்ட்டை ஜஸ்ட் 121260 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக அவருக்கு 40 ப்ராடக்ட் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் க்ரௌனுங்கிற ஒரு அப்கிரேட் பொசிஷன் கிடைச்சிரும். இதில் ஒரு நாளைக்கு 480 ரூபாய்க்கு ஆட்ஸ் பார்த்து இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா, சில்வருக்கு 3060 ரூபா இன்க்ளூடிங் கொரியர் சார்ஜ், அதே வந்து கோல்டுக்கு 30360 ரூபா, அதே டைமண்டுக்கு 60660 ரூபா, அதே க்ரௌன் மெம்பருக்கு 121260 ரூபா. இதற்கு மேலே 1 ரூபா கூட யாரும் கொடுக்க வேண்டாம். இதுதான் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா ஒரு வேல்யூபிளான, இதோட அதிகமான எம்ஆர்பி கொண்ட அற்புதமான ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பர்ச்சேஸ் தகுந்த அப்கிரேடு பிளானில் உங்களுக்கு டெய்லி ஆட்ஸ் பார்க்குற வாய்ப்பும் கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த பேக்கெல்லாம் வரணுமான்னு கேட்டால் எந்த கட்டாயமும் இல்லை. நீங்கள் ஓஎம்ஆவே தொடர்ந்து டிராவல் பண்ணலாம். தேவைப்பட்டால் மட்டும் பிஎம் ஆனால் போதும். ஒன்ஸ் பிஎம் ஆனதுக்கப்புறம் இந்த 4 வாய்ப்பில் ஏதாவது ஒன்று எப்போவாவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பிஎம் ஆனவங்க எல்லாருமே
ஒரு குறிப்பிட்ட நாளில் சில்வராவோ கோல்டாவோ டைமண்டோ கிரௌனாவோ எந்த ரூல்ஸும் கம்பெனி வைக்கல. இது எல்லாமே சாய்ஸ் தான், கேட்கறவங்களுக்கு இருக்கு, வேணுமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஸோ மொத்தத்தில் ரேட்டை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. வேற யாரும் எக்ஸ்ட்ரா சொன்னாலும் அது இல்லை, இதுதான் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு. ஸோ சரியா பிளான் பண்ணி உங்களுக்கு எப்பாவது தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அந்த பிளான்ல எல்லா பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுங்க. மற்றபடி மார்க்கெட்டுக்குள்ள யாராவது இந்த விலையை குறைச்சி சொன்னாலோ அல்லது அதிகப்படி சொன்னாலோ அதுக்கு நிறுவனம் பொறுப்பேற்காது. இது நிறுவனத்தின் நேரடி அறிவிப்பு. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த நாலு பேக்கேஜுக்கும் இதுதான் ஃபிக்ஸட் ப்ரைஸு. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் எந்த கன்ஃபியூஸ் ஆகாமல் இதில் எந்த பேக்கேஜ் யாருக்கு வேணாலும் எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம், மற்றபடி எடுத்தாகணும் எந்த கட்டாயம் கிடையாது. ஸோ இதுதான் அதோடைய பிளான். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு யாருக்காவது அப்கே போகணும்னு ஆசை இருந்தால் எப்போ தேவையோ அப்போ பிளான் பண்ணி அந்த ப்ராடக்ட் வாங்கி அதோடைய பெனிஃபிட்ஸையுமே நீங்கள் பயன்படுத்துங்க. கூடவே டெய்லி இன்கமுக்கான பிளாட்ஃபார்மையும் யூஸ் பண்ணுங்கள். மொத்தத்தில் யாருக்கு தேவையோ அவர்கள் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துங்க. மற்றவர்களுக்கும் சொல்லும்போது ரேட்டை தெளிவாக சொல்லுங்கள், எந்த குழப்பமும் அடைய வேண்டாம். கண்டிப்பாக நிறுவனத்தில் எந்த பிளான் இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக அதுக்குண்டா பெனிஃபிட் வாங்கத்தான் போகிறீங்க, வாங்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம கம்பெனியுடைய அந்த வீக்லி சேலஞ்ச் இந்த வாரம் நீங்கள் சண்டே இன்னைக்கு ஓப்பனிங் டே இந்த வீக்கில் ஒரு ஓயமாவது கொடுக்கணும்னு முடிவெடுத்து வேலை செய்யுங்க. அதை தாண்டி இந்த வாரத்துக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓயம் கொண்டு வாங்க. குறைஞ்சபட்சம் ஒட்டுமொத்த வீக்கில் ஒரு ஓயமாவது டைரக்டாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ அந்த வீக்லி சேலஞ்ச் போயிட்டுருக்கு. இந்த சேலஞ்ச் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தான். உங்களுடைய டீம் உங்களுக்கு கீழே பெருசாக அமையும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றி பிஸ்னஸ் பிளானில் இருக்குது. ஸோ அதை புரிந்து கொண்டு எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சிக்கும் அத்தனை பேர்த்துக்கும் நிறுவனத்தின் வாழ்த்துக்கள், வணக்கம்.